போக்குகளே நாய்களே படையர்களே புறம்போக்குகளே புறம்போக்குகளே நாய்களே மடையர்களே எச்சிகளே அனைவருக்கும் வணக்கம். சிறப்பா பேசுவோம் தம்பி சொன்னாரு. நகைச்சுவையா பேசக்கூடிய நேரம் தான். ஒரு பாட்டு பாடி, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் தனக்கு தானே சாமி, உன்னை நம்பி உந்தி எழுந்தால் உள்ளங்கையில் பூமி, இரவை பகலாயாக்கி உழைப்போன் நோய்ந்திடாத தேனி, இந்த உலகில் உன்னை விட்டால் யாரடா பெருஞானி ஞானி, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் தனக்கு தானே சாமி. புத்தக பூக்களில் விழிவண்டு தேன் உண்டு மொய்க்கும் அறிவித்தேன் கூட்டினை, நெஞ்சில் எண்ண தேனீக்கள் கட்டும் தோல்வி வெற்றியின் முன்னுரையானால் வெற்றி கதவை தட்டும், பத்து விரலும் ஒத்து எழுந்தால் எட்டு திசையும் சூரியன் உதிக்கும், தன்னிடம் பொங்கைரியம் இருந்தால் தனக்கு தானே சாமி. தன்னையே எண்ணியே வாழ்வன் ஆசை பேராசை பித்தன் சிந்தனை சூரியன் இதயவானில் உதித்தால் நிசித்தன், கண்ணை போல கடமையை செய்தால் கடவுள் உந்தன் பக்தன், உன்னை போல பிறரையும் எண்ணு நீதான் புதிய புத்தன் புத்தன், தன்னிடம் பொங்கைரியம் இருந்தால் தனக்கு தானே சாமி. பேச்சுக்கிறது ஒரு கதை எவ்வளவு நேரம் பேசுறது? மூணு நிமிஷம் அந்த நேரம் அதே சொல்றேன். தையல் கலைஞரை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். தையல் கலைஞர்கள் வேலை வெட்டி இல்லாமல் வெட்டி வேலை செய்பவர்கள், பலர் அளவின்றி அளப்பார்கள், இவர்கள் அளவோடு அளப்பவர்கள். காஜாவுக்கும் பொத்தானுக்கும் கன பொருத்தம் பார்க்கின்ற கல்யாண தலைவர்கள், தக்காளிய தாலியினை கட்டுகிற மாப்பிள்ளை போல் ஊசிக்குள் நூல் உழைத்து ஓட்டுகிறார் வாழ்க்கையினை, அடுத்தவர் பாக்கெட்டை ஆவலுடன் கத்தரிப்பார், கத்தரித்து வைத்திட்டு கதைகளும் பார்த்திருப்பார், சட்டையிலும் கை வைப்பார் ஜாக்கெட்டிலும் கை வைப்பார், கை வைத்து தைத்திடுவார் கண் வைத்து ரசித்திடுவார். இவர்களுக்கு இருப்பதெல்லாம் எக்ஸ்ரே கண்கள். அரசியல்வாதிகள் தான் இவர்களால் தான் கொடி கட்டி பறக்கிறார்கள். தேசப்பற்று இருக்கிறதோ இல்லையோ தேசத்தில் இவர்கள் இருப்பதாக தேசிய கொடி பறக்கிறது. இவர்கள் என்னான ராமச்சந்திர மூர்த்திகள், இன்று போய் நாளை வா என்று ராவணனிடம் சொன்னதையே எல்லோரிடமும் சொல்கிறார்கள். ஆதாம் ஏவாளின் ஆதி வாழ்க்கை மறுபடியும் தொடங்கிவிட்டால் பாவம் இவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். கவி சொல்லுங்க தையல் சக்கர நோய் கவிதை. டாக்டர் போன அவர் வந்து திமுக டாக்டர், அவர் 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருந்தார். கோயிவா ஐயா உங்களை பத்தி ஒரு கவிதை எழுதிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுங்க கேட்கலாம். கோயம்புத்தூர்ல எவ்வளவுதான் இனிப்புகள் சாப்பிட்டாலும் சாகும் வரை எறும்புகளுக்கு சர்க்கரை நோய் வருவதில்லை, ஏனென்றால் அவைகள் வாழ்நாள் முழுக்க வாக்கிங் போகின்றன. சதீஸ்வரன் பண்ணக்கூடாது. கற்றபடி கல்வி பெற்றபடி நின்றால் உன் வாழ்வில் என்னாலும் வெற்றிபடி, பெற்றோர் நினைத்தபடி மற்றோர் உரைத்தபடி புற்றால் புகழும்படி கற்றோர் புகழும்படி, கண்ணை போல எண்ணும்படி பொண்ணை போல மின்னும்படி என்னை போல இன்னும்படி நீங்கப்பா வாழ்வாங்க வாழும்படி ஏழுலகை ஆடும்படி சிந்தனையை நாடும்படி செல்லப்பா, அன்றாட மண்மைப்படி உண்டாக இன்பப்படி கொண்டாடும் மண்மைப்படி கண்ணப்பா, பள்ளிவாசம் திறந்ததப்பா
உனக்காக பாடுகளும் நடக்குதப்பா, படிப்படியா படிக்கணும் வா, கதாமைய பொடி பொடியா ஒடிக்கணும் வா, பாரதியும் பாட்டை படிப்பா, இதனை கேட்டு படிப்பகுத்தறி போய் ஊட்டும் படிப்படியப்பா, ஆறு இவை கொண்டு வழி கூறி இவை கண்டு வழி பெற இவை ஒன்றுபடி நீயப்பா, வாழ்வாங்கு வாழும்படி ஏழுலகை ஆளும்படி சிந்தனையே நாளும்படி செல்லப்பா, அன்றாடம் அன்பைப்படி உண்டாகும் இன்பப்படி கொண்டாடும் பண்பைப்படி கண்ணப்பா, பள்ளிவாசல் திறந்ததப்பா, உனக்காக பாடங்களும் நடக்குதப்பா, குடுகுடுன்னு ஓடுங்கப்பா, பாடல் உர மடமடனு தேடுங்கப்பா, கற்றபடி கல்வி பெற்றபடி நின்றார் உன்பாளைய நாளும் வெற்றி படி. அவர் பத்தி ஒரே ரகசியத்தை சொல்றோம், இரவு தூங்கும் நீதியை கேட்டு